அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பசங்களுக்கு இந்த கொரோனா பாதிப்புனால லீவ் விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் 144 வேறு போட்டாங்க. பசங்களை எங்கேயுமே நம்ம வெளியே கூப்பிட்டு போக முடியாது, அவங்களும் எவ்வளோ நேரம் தாங்க உள்ளே இருப்பாங்க, டிவி இல்லைனா செல்லு இதே மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முறைப்படி எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. முதல் டிப்ஸ் என்னென்னா, ட்ரெஸ் ஃபோல்டர் பண்ணுறது. அது பண்ணி துணி மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு. பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களே செஞ்சுப்பாங்க, சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதை பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்கவுங்க துணியை அவங்க மடித்து வைக்கும் போது அவங்களுக்கு வேலை செய்ய பழகின மாதிரியே இருக்கும், ரெண்டாவது அவங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியே இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து நீதி கதைகள் அப்புறம் சிறுகதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பசங்கள்கிட்ட வந்து கொடுத்து படிக்க சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்க சொல்லி அதில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரம் மாதிரி அவங்கள நடித்து காமிக்க சொல்லலாம். அதாவது மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் எங்களுக்கு நடித்து காமிங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்கள் வீட்டில் உள்ள பசங்க அது மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி, அடுத்த வாரம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வாசிக்கிற திறனும் அதிகரிக்கும், அப்புறம் கற்பனை திறனும் ஜாஸ்தியாகும், அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்குங்க. மூணாவது டிப்ஸ் என்னென்னா, ரெண்டு பசங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக சண்டைகள்லாம் வருங்க. அதில் வந்து யார் அதிகமாக சண்டை போடுறாங்கன்றதை நீங்கள் வந்து போர்டில் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு குறித்து வச்சுக்கோங்க. 5க்கு மேலே தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாவது பிடிச்ச விஷயத்த நான் கட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி சொல்லுங்கள், சண்டைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. நாலாவது டிப்ஸ் என்னென்னா, பட் போயம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அதில் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி விளையாடலாம் அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து வேணும்னா அதில் போய் பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபேப்ரிக் ஆர்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல், அதுவும் எங்களோட சேனல் தாங்க. அதில் நிறைய கிராஃப்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது, நிறைய பிள்ளைங்க கிராஃப்ட் செய்யறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு அதில் உள்ள வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுலேயும் போய் பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.